Hey friends, welcome to RRP Solutions. In the video, real-time TD1D, in the model, connection எப்படி கொடுக்கிறதுன்னு பார்ப்போம். So, basically, in the model பத்தி, ஒரு overall என்ன specification இருக்கு, எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். So, இந்த real-time TD1Dங்கிறது, fingerprint, card, password, இது மூணுமே யூஸ் பண்ண முடியும். இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி, டோரை அன்லாக் பண்ண முடியும். அதாவது ஒரு ஆஃபீஸில் இல்லை வீட்டில் நீங்கள் இந்த டிவைஸை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இந்த கார்டு, ஃபிங்கர், பாஸ்வேர்டு இதை மூணுத்தை யூஸ் பண்ணி டோரை அன்லாக் பண்ணலாம். ஸோ அதை எப்படின்னு இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்பாக்சிங் பண்ணுவோம். நம்ம ரியல் டைம் டிடி வண்டியில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்லாக் இருக்குது. ஸோ அது உள்ள வாரண்டி கார்டு டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்சிமேட்டி கார்டு, ஆர்எஃப் கார்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு டிவைஸ் இருக்குது. டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒன்று இருக்கும், பிளாக் கலர் இருக்கும். என் கையில் இருக்கிறது வந்து ஒயிட் கலரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு பின் இருக்கும், மிடில், கீழே, மேலே. ஸோ இது மூணு பின் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து மிடில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவீங்க லாக்கு கனெக்ஷனு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அப்புறம் உங்களுக்கு ரீசெட் பட்டன் இருக்குது, அப்புறம் யூஎஸ்பி கேபிள் இருக்குது. சரி, இதுவும் வச்சுருவோம். அடுத்து கேபிள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த மிடில் இருக்கிற கேபிள், கீழே இருக்கிற கேபிள் இருக்குது, அப்புறம் ஃபிக்ஸிங் ஸ்க்ரூஸ் இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் வச்சுருவோம். நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணிவிடுவோம். ஸோ கனெக்ஷன் இப்போ நான் ஓரளவு ஒரு டயக்ராம் வரைஞ்சிடுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து மேலே இருக்கிறது, இது வந்து மிடில் இருக்கிறது. மிடில் இருக்கிறது வந்து ஒரு 10 பின் வரும், அதில் தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ கீழே இருக்கிறது மேலே இருக்கிறதுலாம் நான் என்ட்ரி பண்ணல. ஃபஸ்ட்டு 12 வோல்ட் இருக்குது, அடுத்து கிரவுண்ட் இருக்குது, அடுத்து லாக் காமன் இருக்குது, லாக் என்சி இருக்குது, அண்டு லாக் என்ஓ இருக்குது, பட்டன் இருக்குது, அப்புறம் டி சென்சார் இருக்குது, பெல் ப்ளஸ் இருக்குது, பெல் மைனஸ் இருக்குது, அப்புறம் அலாரம் இருக்குது. ஸோ இதில் எப்படி நம்ம இஎம் லாக்கு அண்டு எக்ஸிட் சுவிட்சை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 12 வோல்ட் அடாப்டர் எடுத்து கனெக்ட் பண்ணிங்க. 12 வோல்ட் அடாப்டர் நீங்கள் அடிஷ்னலாக தான் வாங்கணும், டிவைஸோடு வராது. அடுத்து இஎம் லாக்குக்கு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இஎம் லாக்கு மைனஸ் வந்து லாக்கோட என்சியில் கனெக்ட் பண்ணணும், இஎம் லாக்கோட ப்ளஸ்ஸு வந்து 12 வோல்ட்டு ப்ளஸ்ஸோட கனெக்ட் பண்ணிடணும். ஸோ கிரவுண்டையும் லாக் காமனையும் ஷார்ட் பண்ணிவிடுங்க, கம்பல்சரி பண்ணணும். ஓகேவா? ஸோ பட்டனையும் அந்த கிரவுண்ட்லேயும் எக்ஸிட் சுவிட்சை கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் டயக்ராம், ரொம்ப சிம்பிள். இதை நான் இப்போ அப்படியே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியானது தான். ஸோ இதே ரிம் லாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ஓவில் கொடுக்கணும், அந்த இஎம் லாக் மைனஸை வந்து லாக் என்ஓவில் கொடுப்பீங்க, அவ்வளோதான். ஸோ என்கிட்ட ஒரு ஃபீமேல் டிசி பின் இருக்குது, ஒரு 12 வோல்ட் அடாப்டர் இருக்குது. 12 வோல்ட் அடாப்டர் ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதில் இந்த ஃபீமேல் டிசியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் கட் பண்ணி ஜாயின் பண்ணலாம், நான் கட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஃபீமேல் டிசி பின்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கனெக்ஷன் படி இப்போ கொடுக்க போகிறேன். இந்த 12 வோல்ட் அடாப்டர்லேருந்து வர கேபிளில் இந்த டிசி பின், ஃபீமேல் டிசி பின்னை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸில் வந்து டிவைஸோட ரெட் கலர் வயர், அதாவது ப்ளஸ், இந்த ப்ளஸ்ஸு ப்ளஸ் இஎம் லாக்கோட ப்ளஸ் ரெட் கலர் வயர், இது மூணுத்தையும் ஜாயின் பண்ணுறேன் நான். ஸோ அடுத்து 12 வோல்ட் மைனஸ் வந்து டிவைஸோட கிரவுண்டு அண்ட் லாக் காமன், இது ரெண்டு வயரையும் 12 வோல்ட் மைனஸோட கனெக்ட் பண்ணுறேன். கிரவுண்டையும் லாக் காமனையும் ஜாயின் பண்ணிட்டேன்.
டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இஎம் லாக் மைனஸ் வந்து லாக் என்சியில கனெக்ட் பண்றேன். இஎம் லாக்குக்கும் பவர் வந்துருச்சு. ஸோ இது வந்து டெமோக்காக சொல்றேன், டோர்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்டா இருக்கும். இது வந்து எக்ஸிட் சுவிட்ச், அதாவது பட்டன். இந்த பட்டனையும் கிரவுண்டையும் தான் ஜாயின் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ இதை சும்மா சாம்பிளுக்கு டச் பண்ணி காமிக்கிறேன், ஒர்க் ஆகுது. ஓகே, லாக் அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ பட்டன் ஒர்க் ஆகுது. என்கிட்ட இப்போ பட்டன் இல்லை, அதனால இப்போ டச் பண்ணி காமிச்சேன் சாம்பிளுக்கு. இப்போ எப்படி ஒரு கார்டு ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கார்டு ஆட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் 1, 2, 3, 4, 5, 6 டூவு கார்டை ஷோ பண்ணணும் இந்த ரியல் டைம் லோகோ இருக்கிற இடத்துல. அவ்வளோதான், ஒரு சிங்கிள் பீப் வரும், அப்புறம் ஆஷ் கொடுங்க. ஸோ கார்டு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ நான் டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், கார்டு காமிச்சு. ஓகே, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ 5 செகண்டுக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ இப்போ என் ஃபிங்கர் ஆட் பண்ணுறேன், ஒரு ஃபிங்கரு ஸ்டார் 1, 2, 3, 4, 5, 6 டூ ஃபிங்கர் 2 times வச்சு வச்சுடுங்க. ஓகே, ஹேஷ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ என் ஃபிங்கர் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிளாக இருக்கு இந்த டிவைஸ், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.